மழை அப்படின்ற ஒரு விஷயம் வருமா வராதா ஜூலை மாதம் தமிழக கடலோரத்தில் நல்ல மழை உண்டு ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது ஜூலை பதினஞ்சுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் மறுபடி சென்னையில் மழையெல்லாம் உண்டு சென்னை பாண்டிச்சேரியில் ஜூலை செகண்ட் வீக்கு தேர்ட் வீக்கு நல்ல மழை உண்டு மழைனா வெள்ளம் வராது ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த மாதிரி நல்ல மழை உண்டு வெயில் இருக்காது காஞ்சிபுரத்துலேயும் நல்ல மழை உண்டு ஜூலை மூன்றாவது வாரத்தில் திருப்பதி பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் முப்பது தேதி மழை பெஞ்சுட்டே இருக்கும் நம்ம பக்கத்தில் இருக்க திருப்பதி திருப்பதியை குறிக்கக்கூடிய ராசி வந்து கன்னிராசி ஸோ அப்போ கன்னிராசி நாலாம் பார்வையை பார்ப்பார் ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் நல்லாயிருக்கும் அப்போ சனியும் வந்து பத்தாம் பார்வையாக பார்த்துட்டுருக்காரு ஸோ செவ்வாய் சனி சேர்க்கை நல்லா மழையை கொடுக்கும் நிச்சயமாக குற்றாலத்துக்கு யாராக நீங்கள் போகணுன்னா ஜூன் ரெண்டாவது வாரத்துலேருந்து ஜூலை ஐந்தாவது வாரத்துக்குள்ளே எப்போ வேணா போகலாம் மழை பெஞ்சிட்டே இருக்கும் சீசன் நல்லாயிருக்கும் டிக்கெட் போடுறதா இருந்தால் டிக்கெட் நம்ம புதுவிகம் நேர்கள் குற்றாலத்துக்கு போய் நல்லா குளிச்சுட்டு வந்துடலாம் இப்போ வந்து நமக்கு மழை இருக்கு மழை இருக்கு டவுட் இல்லை ஆனால் இந்த தண்ணீர் பஞ்சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போவே எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருமே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு இருக்கிற நிலமையில தான் இருக்கும் ஸோ இந்த தண்ணீர் பஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏதாவது தீர்வு இருக்கா வரக்கூடிய மழையை நிலத்தடிக்கு நிலத்தடி நீர் மட்டம் அந்த மழை சேகரிப்பு திட்டம் மூலியமா யார் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க வீட்டுல பாருங்க எப்பயுமே பணம் இருக்கும் பணம் தண்ணிறைவா இருக்கும் இந்த வீடு விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்கல்ல அவங்களாம் பாருங்கள் இந்த மாதிரி மழைநீர் சேகரித்த வீடாக தான் இருக்கும் மழைநீர் சேகரித்த வீடு அவ்வளோ சீக்கிரம் லாஸ் ஆகாது அவங்க குடும்பத்தில் நல்லாயிருக்கும் ஸோ இப்படி மழை நீரை சேமிக்க சேமிக்க தான் மலைன்றது சந்திரன் சுக்கரன் காரகத்துக்குள்ளே வரும் சந்திரன் வரும் அதை வந்து நம்ம நிலத்தின் செவ்வாய் கூட சேர்க்கும்போது சந்திரன் செவ்வாயின்றது நல்ல யோகம் ஸோ சுக்கரன் செவ்வாயின்றது நல்ல யோகம் குரு செவ்வாய்கிறது சசிமங்கல யோகம் ஸோ இது போன்ற மங்கள யோகம் இப்படிலாம் இருக்குது ஸோ இது போன்ற நிலத்தடியில் பண்ணுறது மட்டும்தான் நிலத்தடி நீர்வுக்கு உதவி ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் வீராணை ஏரி சோழாபுரம் இந்தாண்ட பூண்டி ஏரி இது எல்லாமே வந்து ஜூலை மாதம் குடிநீருக்கு தேவையான அளவுக்கு நிரம்பிடும் ஆகஸ்ட் மாதம் ஒரு அளவுக்கு ஆல்மோஸ்ட் நான் அதோடய கொள்ள எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெட்ஹில்ஸ் எல்லாம் ரெட் ஏரியெலாம் நம்பிவிடும் ஓகே ஸோ வீராணை ஏரியை நம்பிவிடும் ஆல்மோஸ்ட் நம்ம இதை ஜனவரியில் சொல்லியிருந்தோம் இப்போ நம்பிடுச்சு இப்போ திரும்ப சொல்கிறோம் திரும்ப ஆகஸ்ட்டில் நம்பிவிடும் சூப்பர் சார் ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ரிலீஃபான ஒரு விஷயம் வேணால் தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை இது வந்து நீங்கள் டெம்பரரி ரிலீஃபு பட் நிலத்தடி நீர் வந்து வீட்டிலலாம் வாஷ் அந்த அடுத்த வீடு எதாவது சில ரெண்டு விஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஆல்டர்னேஷன் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அந்த வில வீட்டில் நிலத்தடி நீரை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அதிகபட்சம் செலவாகாது அப்படி செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டில் போர் பற்றாக்குறை வராது ஏன்னா மகாரத்தை தாண்டி சனி கும்பத்துக்கு போகிறது அதாவது ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் அளவு ரொம்ப கீழே போயிடும் ஸோ இப்போ போரில் தண்ணி இல்லாமல் போயிடும் அதுக்கு அப்போ அழுகிறத விட இப்போ நிலத்தடி நீர்மட்டத்துக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை ஸோ இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க அடுத்து வீட்டில் ஒரு ஆல்டர்னேஷன் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு ஒரு சிறிய அமௌண்ட் செலவு பண்ணி வீட்டில் நிலத்தடி நீர் சேமிச்சுக்கிறது நல்லது ஸோ அஸ்ட்ராலஜியில் ஒரு நல்லதை நான் முன்கூட்டி சொல்கிறேன் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க